ஹாய் கைஸ், நான் அக்னேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, Z3 X டூல் தான் பார்க்க போகிறோம். அண்டு நோக்கியா பெஸ்ட் இன்ஃபினிட்டி டூலும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் யூஎம்டி டூலை பற்றியும் பார்க்கலாம். ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு இது வரைக்கும் நான் பிக்சரில் தான் காமிச்சிருப்பேன் இந்த டூல்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு லைவாக நான் காமிக்கிறேன். லைவாக காமிக்கும் போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும், டவுட்ஸ்லாம் இல்லாமல். இதில் பார்த்தீங்கன்னா டூ போர்ட் இருக்கும், ஒன்று வந்து யூஎஸ்பி கேபிள் சொல்வது, இன்னொன்று வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுற கேபிள். நான் பேக் சைடில் வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேபிளை மட்டும் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணால் போதும், ஆக்டோபஸ் டூல் வந்து ஒர்க் ஆகும், சாரி Z3 X டூல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆக்டோபஸ் டூலும் வச்சிருக்கேன், அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆப் ஐக்கனை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம், அதாவது சாம்சங் டூலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துக்கலாம். ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் ஆகும், ஏன்னா உள்ளே போய் லோட் ஆகி தான் அது லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, சாம்சங் டூல். இதை வச்சு நம்ம நான் என்ன வச்சுருக்கோம்னா, இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 40. நம்ம கிராக் வெர்ஷன்லாம் பார்க்கும்போது அது என்ன 29, 28 அது மாதிரி சம்திங் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரிஜினலில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து 40 வரைக்கும் வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கிட்டு, சப்போஸ் சாம்சங் J2 இருக்கலாம், J5 இருக்கலாம், உங்களுக்கு என்ன மாடலில் ஃப்ளாஷ் பண்ணணும், எஃப்ஆர் பிளாக் எடுக்கணும், அன்லாக் பண்ணணுமோ அந்த மாடலில் செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன மோடு வேணுமோ அந்த மோடை செலக்ட் பண்ணலாம். அதாவது ஃப்ளாஷ் பண்ணால் ஃப்ளாஷ் மோடு, பேக்கப் பண்ணால் பேக்கப் மோடு, அன்லாக் பண்ணால் அன்லாக் மோடு, இல்லை ஃப்ரேம்வேர் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் மோடு, இல்லை செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும், அது உங்களுக்கு தேவையான மாதிரி இதை நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம இப்போ ஆவரேஜாக யூசர் மெனு மட்டும் பார்க்கலாம், போகிற போகிற வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். நம்ம ஓல்டன் டூல் வச்சு ஃப்ளாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவையில்லை. இதுலேயே இன்பில்டாகவே டூல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சே பண்ணிக்கலாம். அதாவது சாம்சங் மொபைல் எதுவாக இருந்தாலும் அன்லாக்காக இருக்கட்டும், எஃப்ஆர்பி லாக் ஆகட்டும், கண்ட்ரி லாக் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம இதிலேயே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டி டூலும் வச்சிருக்கு, அதாவது நோக்கியாவது நம்ம கிராக் பார்த்துருப்போம், அதோட ஒரிஜினல் இதான் டூல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம நோக்கியாக்கு தேவையானது எல்லாமே பண்ணிக்கலாம். நோக்கியா ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, பேசிக்காக இருந்தாலும் சரி, எம்டிகே ப்ராசஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு Z3X காமிச்சிட்டேன், இன்ஃபினிட்டி டூலும் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட யூஎம்டி டூல் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னா, யூஎம்டி டூல் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன், எடுத்து காமிச்சா இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆல்ரெடி யூஎம்டி டூல் பற்றி உங்களுக்கு போட்டிருப்பேன், இந்த வாட்டி லைவாக இருக்கட்டும் நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டூலை வச்சு தான் நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ளாஷ் பண்ணுவோம். யூஎம்டி டூல் எதுக்குன்னா மல்டி யூஸ், எது எந்த ஃபோனுக்கு வேணாலும் போடலாம். யூஎம்டி Z3X வந்து சாம்சங் மட்டும், அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி டூல் வந்து நோக்கியாக்கு மட்டும். இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.